ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க எப்படியே மாரி எப்படி நம்ம வந்து அழகான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து மேக் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர். அந்த கைன்மாஸ்டர் ஆப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் 8 மணிக்கு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் 8 மணிக்கு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு செலக்ட் ரெசிஷன் பார்த்தோம்னா 9.16 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு நீங்கள் சூஸ் பண்ண இந்த இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கலாம்னா, இந்த லெஃப்ட் சைட் பாருங்க, செட்டிங் சிம்பிளுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த லெஃப்ட் சைட் ஆங்க இந்த டீடெயிலுக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டில் பாருங்க, டிஃபால்ட் டூரிஷன் ஆப் ஃபோட்டோ கிளிக் பண்ணிருக்கோம். அப்படி இந்த ஃபோட்டோட லெவல் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். டூரிஷன் ஆகும் லைட்டாக பேக் வாங்க, ஒரு 2 செகண்ட் வச்சுங்க. வச்சுட்டு அப்படி கீழே வாங்க, இந்த 2 ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. ஃபுல் ஸ்க்ரீனு கிளிக் பண்ணிட்டு கொடுத்துட்டு இப்போ இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஓகே, இதுமாரி ஆட் பண்ணிங்க. நான் பேக் வந்துடுறேன். ஓகே, பேக் வந்து ஸ்டாம்ப் கிடைக்கேன். நம்ம இந்த பேக்ரவுண்ட் க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், ஓப்பன் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போகும் லேயர் போய்க்கேன், முடிய போய்க்கேன். ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு கட் ஆஃப் பண்ணுங்க, கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்து பண்ணி ஸ்டாம்ப் பார்க்குறீங்க. நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணணும். எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண போய் கீழே வாங்க, இந்த க்ரோம் கீன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கீ கலர்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு ப்ளூ கலர் ஃபுல்லாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்க. இந்த க்ரீன் கலர் தான் 0 பாயிண்ட் வச்சுங்க. வச்சுட்டு இந்த ரெட் கலரும் 0 பாயிண்ட் வச்சுங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இந்த எனபிள் ஆப்ஷன் இருக்கும், எனபிள் கொடுத்துருங்க. அது ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆன பிறகு லைட் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சூப்பர். டிக் கொடுத்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிடுங்க. எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைட் பாருங்கள், மேலே பாருங்கள் ஆர்வமாக இருக்குது, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு பேக் வந்துங்க. பேக் வந்து ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிங்க. சேம் தான், அந்த ரேஷன் பார்த்தோன்னா 9:16 கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு செட்டிங் போய்ட்டு அந்த ரீட்டு போய்ட்டு அந்த டிஃபால்ட் அந்த டூரிஸ்ட் அதில் வந்து ஒரு 1.9 வச்சுங்க. வச்சுட்டு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அந்த 2 ஆப்ஷன் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு டிக் கொடுத்துட்டு இப்போ வந்து இமேஜ் ஆட் பண்ணிங்க. அதாவது உங்களோட பிக்சர் ஆட் பண்ணுங்கள், உங்கள் லவர் பிக்சர் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பேக் வந்துங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் கொடுத்த அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. அப்படியே போகும் லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். இந்த வீடியோ எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு கட் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்து போய் நெக்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணணும். எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண போய் கீழே வாங்க, இந்த க்ரோம் கீன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணது கீ கலர் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு க்ரீன் கலர் ஃபுல்லாக என்கேஜ் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலரு இந்த ரெட் கலர் தான் 0 பண்ணி வச்சுங்க. வச்சுட்டு டிக் கொடுத்துட்டு இந்த எனபிள் ஆப்ஷன் இருக்கும், எனபிள் கொடுத்துங்க. அது ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆன பிறகு லைட்டாக வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, சூப்பர். டிக் கொடுத்து பேக் வந்துங்க. நீங்கள் உங்களோட பிக்சரு உங்கள் லவர்ஸ் பிக்சர் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எடிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிக்கலாம். இடியும் போகும் லேயர் போய்க்கு இமீடியா போய்க்கிங்க. ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கணும். எப்படி பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு கட் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. ஆஃபில் இருக்கும், ஒயிட் பாக்ஸ் கொடுத்துங்க. கொடுத்த பிறகு இந்த ரைட் சைடு மேலே பாருங்கள், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி கீழே வாங்க, இந்த பில்டிங் ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்படி கீழே வாங்க, இந்த ஸ்க்ரீன் கொடுத்துங்க. கொடுத்து போய் டிக் கொடுத்துங்க. டிக் நெக்ஸ்ட் டைம் வந்து சாங் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே போகும் ஆடியோ கிளிக் பண்ணிங்க. உங்கள் ஃபோல்டர் போய்க்கிங்க. நீங்கள் சூஸ் பண்ணி இந்த சாங் ஆட் பண்ணிங்க. இப்போ நான் ஒரு சாங் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, சாங் ஆட் பண்ணிச்சு. ஓகே, எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஓகே, எப்படி சேவ் பண்ணு பார்த்தோம்னா, இந்த ரைட் சைடு பாருங்கள் ஆர்வம் இருக்குது, கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பாருங்கள் எக்ஸ்போர்ட் இருக்கும், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க.
எக்ஸ்போர்ட் கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் இடையில ஷேர் பண்ணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.